தேவா தன்மை சாப்பிடலாம் கண்ணுங்களா தன்மை தேவா எப்படி இருந்தாலும் ரெண்டு பேரும் சாப்பிட்டு தான் ஆகணும் வந்துருங்க வாங்க ரெண்டு குட்டிகள்ஸ்க்கும் ஒரு விஷயம் இன்னைக்கு எனக்கு லீவு நான் தான் உங்களுக்கு ஊட்டி தருவேன் தன்மைக்கு நல்லா பசி எடுக்கும்னு எனக்கு தெரியும் அண்ட் தேவா நீங்க ஏன் நான் ஊட்டக்கூடாதுன்றீங்கன்னு எனக்கு தெரியும் அப்பதானே அம்மூமா கிட்ட இருந்து போனை வாங்கி நீ பாட்டிக்கு சாப்பிட்டு இருப்ப இன்னைக்கு ரெண்டு பேருக்கும் நான் தான் சாப்பாடு ஊட்ட போறேன் ஓகேவா கீழே உட்காருங்க நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன் இன்னைக்கு வந்து தேவா தன்மைக்கு நான் தான் சாப்பாடு ஊட்ட போறேன் சோ அதனால அவங்க செய்யற அளப்பறையை நீங்களே பாருங்க கூப்பிட்டதுக்கே அவங்க தெரிச்சு ஓடுறாங்க அதனால இன்னைக்கு சாப்பாடு வந்து நான் தான் பண்ண போறேன் ஊட்ட போறேன் ஓகே குட்டீஸ் அம்மாக்கு டவுட் இருக்குமா சாப்பாடு ஊட்டறதுக்கு டவுட்டா சொல்லு கண்ணு அம்மா இது என்னதுமா இது வந்து வள்ளாரை துவையல் அப்புறம் இதுல வந்து நெய் ஊத்தி இருக்க அப்புறம் கொள்ளு பொரியல் சரியா ரெண்டு பொரியல் ரெண்டு பேருக்கும் கொள்ளு பொரியல்னா நான் என்ன சொல்வேன் ஹார்ஸ் கிராம்னு சொல்வேன் சொல்வாங்க சரியா இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வள்ளாரை கீரியை வந்து நல்ல சாப்பாடோட பிசைஞ்சு சாப்பிடலாம் சரியா அம்மாக்கு போன் வேணும் அம்மா டிவி வேணும் அட கடவுளே இப்படியா குழந்தைங்க எல்லாம் கேப்பீங்க போன் டிவி இருந்தாதான் வந்து சாப்பிடுவீங்களா மணி அடிச்சா சாப்பாடுங்கிற மாதிரி போனை கொடுத்தாதான் நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுவீங்களா அது வேண்டாம் கண்ணு அந்த மாதிரி வேண்டாம் நாம சாப்பிடுற சாப்பாடுல என்னென்ன குணங்கள் இருக்குன்னு பார்த்து சாப்பிடணும் குட்டிகள்ஸ் அது இந்த வள்ளாரக்கீரையை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே ஊட்டுவேனா நீங்க கவனமா கேட்டுக்கிட்டே சாப்பிடுவீங்களா சரியா நான் என் கையால குடல் குழம்பு இட்லி வாங்கிடுறோம் நீ மொச்சக்க 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 சாப்பிடலாம் சீ வேண்டாம் சாப்பிடணும் வேண்டாம் சாப்பிடணும் அம்மா சரி சாப்பிடணும் அம்மா சாப்பிடணும் சாப்பிடணும் அம்மா எனக்கு டவுட்மா என்னடா தங்கம் அம்மா இந்த வள்ளாரக்கீரை நீ எப்படிமா பண்ண இந்த வள்ளாரக்கீரைங்கிறது வந்து பிரம்மின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல இந்த வள்ளாரக்கீரை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கீரை பழமுதிர்ல எல்லாம் போனேன்னு வச்சுக்கோங்க முன்னாடியே வாசல்ல கண்ணு சாப்பிடு கண்ணு முன்னாடியே ஒரு ஒரு பெரிய தாளம் மாதிரி வச்சு அதாவது தாளம் ஒரு சின்ன சட்டி நல்ல சின்ன சட்டி இல்ல கொஞ்சம் பெரிய சட்டி வாய் கொஞ்சம் திறந்த மாதிரி இருக்கும் அதுக்கு பேர் தாளம்னுவாங்க அதுல வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி இந்த வள்ளாரக்கீரையை வந்து அழகா கெட்டி அங்க வச்சிருப்பாங்க அந்த வள்ளாரக்கீரை வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே உள்ள போயிடுவாங்க பட் இந்த வள்ளாரக்கீரையில அவ்வளோ அவ்வளவு குணங்கள் இருக்கடா தங்கம் நான் இதை எப்படி பண்ணேன்னா என்ன மாதிரி இருக்கு அது வந்து வள்ளாரக்கீரையை வந்து அரைச்சிருக்க தங்கம் அதனால அப்படி இருக்கு நான் இந்த வள்ளாரக்கீரை எப்படி பண்ணேன்னா கொஞ்சமா சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் ஓகேவா சின்ன வெங்காயம் குளிர்ச்சி உடம்புக்கு ரொம்ப நல்லது அதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா உளுந்து கடுகு நான் போடல ஏன்னா அது வந்து கசப்பு கொடுத்துரும் அதனால கொஞ்சமா எண்ணெய் விட்டு உளுந்து அப்புறம் கடலைப்பருப்பு கறி லீவ்ஸ் அப்புறம் அந்த நீல நீளமா இருக்கிற சிவப்பு மிளகு இதை கொஞ்சம் வதக்கி இந்த வள்ளாரக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி அதுல போட்டு நல்லா வணக்கி இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்சியில போட்டு அரைச்சிட்டேன் அரைச்ச உடனே இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு சோ இததான் உங்களுக்கு நான் இப்ப கொடுத்துட்டு இருக்கேன் முழுங்கிட்டு மெதுவா பேசுங்க என்ன டேஸ்ட் வருதா நல்லெண்ணெய் விட்டு செஞ்சேன் ஓகேவா அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் கெட்டி ஆனோடனே அது என்ன ஆகும்னா ட்ரை ஆயிடும் அப்ப என்ன பண்ணுவோம் நெய்ய வந்து கொஞ்சமா ஒரு ஸ்பூன்ல எடுத்து சூடு பண்ணி அதை இப்படி அந்த வள்ளாரக்கீரை மேல இந்த நெய்யை ஊத்தி இப்படி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க வள்ளாரக்கீரை ரொம்பவே நல்லது குழந்தைங்க அட்லீஸ்ட் 2 times இந்த வீக் வள்ளாரக்கீரை சாப்பிடணும் வள்ளாரக்கீரையில என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா உங்களோட கான்சென்ட்ரேஷன் பவரை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் உங்களோட மெமரி பவரை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் தன்மை மெமரி பவர்னா ஞாபகம் வச்சுக்கிறது ஞாபக சக்தி
ஓகேவா? ஒரு விஷயத்தை உன்னிச்சு கவனிக்கிற சக்தியும் வல்லாரக்கீரை வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணும். என்னன்னு இருக்கும் ஒரு குடம் சாப்பிட்டிருக்கேன். சின்ன வயசுல எப்பயும் நீ சின்ன வயசு தாண்டி தங்கம் கொள்ளும் வல்லாரக்கீரையும் சாப்பிட்றதுனால உங்களோட கண்ணோட பவரும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னு கேட்டேன்னா இப்போ அதிகமாக நீங்கள்லாம் ஆன்லைன் கிளாஸில் தானே இருக்கீங்க, கம்ப்யூட்டர் ஃபோனுன்னு தானே பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து உங்களோட கண்ணோட பவரையும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து கீரையெல்லாம் டெய்லி சாப்பிடுங்க, கொஞ்சம் சலிச்சுக்காதீங்க. அண்ட் அதே டைமில் வந்து இந்த மாதிரி ஃபோன் பார்க்கறது ஃபோன் பார்த்துக்கிட்டே சாப்பிட்றதையும் கொஞ்சம் நிறுத்திக்கோங்க ப்ளீஸ். பாலாக்கீரையில வந்து அப்புறம் இது பருப்பெல்லாம் போட்டு கடைஞ்சு குடுப்பாங்கல்ல அதுதான். தேவாக்கு என்ன சாப்பிடறோம் தெரியாது, ஏன்னா அவன் போன் பார்த்துக்கிட்டேதான் சாப்பிடறான். Much later. தேவா தன்மை இப்ப சாப்பிட்டாச்சு. ரெண்டு பேரும் நல்லா தூங்குங்க. அம்மாக்கு நிறைய கம்பெனி ஒர்க் இருக்கு, தாத்தாவுக்கு வந்து மூட்டு வலி, அதனால தாத்தா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு. அம்மம்மா கிச்சன்ல ஒர்க் இருக்கு, அம்மம்மா கிச்சன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் தூங்கணும் சரியா? என்னடா போரஸா பாடுறீங்க, நீங்க ரெண்டு பேரும் விளையாண்டீங்கன்னா உங்க கூட யாராவது ஒருத்தங்க இருந்துகிட்டே இருக்கணும்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் மேக்சிமம் 2 minutes விளையாடுறீங்க, 5 minutes சண்டை போட்டுக்கிறீங்க. உங்களை பிரிச்சு விடுறதுக்காக ஒருத்தர் வேணும்ல, அதனாலதான் சொல்றேன் நீங்க ஒரு 1/2 hour பவர் நாப் எடுத்துக்கோங்க. பவர் நாப் முடிச்ச உடனே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பார்க்குக்கு போலாம். பாட்டு பாடுறீங்க, பக்கு பக்குங்குது. பிளீஸ் தேவா, பிளீஸ் என்னன்னா ஒரு பெரிய ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவோட பேரு வந்து கிருஷ்ணதேவ ராயா. அந்த ராஜாவோட கோர்ட்ல வந்து நிறைய மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. ராஜா வந்து தானாவே எல்லா டெசிஷனும் எடுக்க மாட்டாரு, அவரு கீழே நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கதான் டெசிஷன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு அமைச்சரோட பேரு வந்து ஓகேவா, எல்லாருக்குமே தென்னாலிராமன் அண்ட் கிருஷ்ணதேவராயா கோட்ல அவரோட புத்திசாலித்தனம் எல்லாருக்குமே தெரியும். நான் உனக்கு கூட புக் வாங்கி கொடுத்துருக்கேன் தன்மை, உங்களுக்கும் நான் புக் வாங்கி கொடுத்துருக்கேன். கொடுத்துருக்கேன்டா தங்கம், நீ படிக்கலன்னு வேணா சொல்லு, பட் தேவா ஞாபகம் இருக்கு உன்கிட்ட இருக்கு இல்லையா. சோ நான் உனக்கு கதை சொல்றேன், நீ ஒன்னும் வருத்தப்படாத. ஆக்சுவலா நம்ம படிக்கிறத விட கேட்டு தெரிஞ்சுக்கிற கதை தான் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும், நம்ம அதை வந்து இமேஜினும் பண்ணிக்க முடியும். ஒரு நிமிஷம்டா தங்கம், ஆபீஸ்ல இருந்து கால், நான் பேசிட்டு வந்தோடனே உங்களுக்கு கதையை சொல்றேன். ஹலோ, ஹை, ரெண்டு குழந்தைங்களும் பொசிஷன்ல உட்காந்துட்டு இருந்தீங்களா? நான் போன் பேசி முடிச்சுட்டு வந்துட்டேன். அப்படியே நான் சொல்றத வந்து உங்களோட மைண்ட்ல வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க சரியா? ஓகே. அப்போ தென்னாலிராமன்ற ஒரு நல்ல சூப்பர் அறிவாளியான ஒரு மினிஸ்டர் இருந்தாங்க. இவங்களோட ஒரு வாழ்க்கையில நடந்த ஒரு கதையை தான் நான் சொல்ல போறேன். ஒரு தடவை கிங் கிட்ட வந்து ஒருத்தர் வந்து சொன்னாங்களாம், இந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்காங்க, அந்த பர்சனோட நேம் வந்து இல்ல வேற ஏதாவது பேர் வச்சுக்கலாம், மதுவன்னு வச்சுக்கலாம், சும்மா ஒரு இதுக்கு மதுவன்னு ஒரு பர்சன் இருக்காங்க. அந்த பர்சனை பார்த்துட்டு போனா அன்னைக்கு ஃபுல்லா பசியே எடுக்காதுன்னு ஒருத்தங்க வந்து கிங் கிட்ட சொல்றாங்க. உடனே கிங் வந்து அது எப்படி சாத்தியமா இருக்கும், நானும் அந்த பர்சனை பார்த்துட்டு போறேங்கிறது சொல்றாரு. அப்புறம் அவர் போய் அந்த மதுவன்ற அந்த பர்சனை பார்த்துட்டு அவர் வந்து போறாரு. அவர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போற டைம்ல என்ன ஆகும்னா, அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஈ வந்து பட்டுடுது. ஈ பட்ட உடனே அந்த சாப்பாடு சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. அதுக்கப்புறம் சாப்பிடாம சரி வேண்டான்னு அவர் நினைச்சிட்டு விட்டுடுவாரு. அதுக்கப்புறம் சரி லஞ்சுக்கு போலான்னு பார்க்கும்போது அவரோட வயிறு ஃபுல்லாவே இருந்தது. உடனே கிங் நினைச்சாரு, ஏன் எனக்கு இன்னைக்கு இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு நினைச்சிட்டு, ஓகே எல்லாரும் சொல்ற மாதிரி மதுவன்ற பர்சனை நான் பார்த்துட்டு போனதுனாலதான் எனக்கு வந்து பசிக்கவே மாட்டேங்குது. ஸோ இந்த பர்சன் வந்து ரொம்பவே கெட்ட பர்சன், அவர் வந்து சபிக்கப்பட்ட பர்சன், ஒரு கர்ஸ்டு பர்சன் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க.
அவர் என்ன பண்ணுவார் அந்த மதுவன்ற பர்சன் அவரை பார்த்துட்டு போனதுனால கிங்குக்கு இப்படி ஆயிடுச்சு மத்தவங்களுக்கும் அப்படி ஆகுதுன்னு கிங்கு நினைச்சு உடனே மதுவனை கூப்பிட்டு நீங்க வந்து 1 week ஜெயில இருங்க 1 week முடிஞ்ச உடனே உங்களை கொன்னுடணும் அப்படின்னு தூக்கு தண்டனை கொடுத்துறாரு ஓகேவா யார் குடுக்கறாரு ராஜா தான் மதுவனுக்கு குடுக்கறாரு சரிங்களா சரியா அப்போ வந்து மதுவனோட வைஃப் என்ன பண்றாங்க ஓடி வந்து தென்னாலிராமன் கிட்ட சொல்றாங்க பாத்தீங்களா கிங் வந்து இந்த மாதிரி ஒரு இது கொடுத்திருக்காரு ஒரு தண்டனை கொடுத்திருக்காரு என் ஹஸ்பண்டுக்கு தயவு செஞ்சு அவங்கள காப்பாத்தி கொடுங்க அப்படின்றாங்க சரி ஓகேன்னு சொல்லி தென்னாலிராமன் போய் மதுவனை பார்த்து காதல் என்னமோ வந்து குஸ்குஸ்ன்னு சொல்றாங்க ஓகேவா சரி அதோட முடிஞ்சது சீனு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த கொல்ற டே அந்த அவர் வந்து தூக்குல போடுற டே வந்துடும் வந்துருமா அப்ப கிங் அங்க நின்றுட்டு இருக்காரு இவங்களை வந்து தூக்குல போடுங்க இவரை பாத்துட்டு போனா யாராலையும் சாப்பிட முடிய மாட்டேங்குது அதனால வந்து நீங்க இவங்களை உடனே தூக்குல போடுங்க அப்படின்றாங்க உடனே அந்த மதுவன்றவர் வந்து சொல்றாரு ராஜா ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னாங்க என்ன சொல்லு அப்படின்றாங்க உடனே வந்து நான் வந்து ரொம்ப சபிக்கப்பட்ட ஆளா இல்ல நீங்க ரொம்ப சபிக்கப்பட்ட ஆளான்னு கேக்குறாங்க உடனே கிங் என்ன நீ என்ன பார்த்து இப்படி பேசுறியா அப்படின்னு கேக்குறாங்க ஆமா பின்ன என்னை பார்த்துட்டு போயிட்டு உங்களால சாப்பிடதான் முடியல நான் உங்களை பார்த்ததுனால எனக்கு தூக்கு தண்டனையே கொடுத்துட்டீங்க அப்படின்னாங்க சோ உடனே ராஜா வந்து ஐயோ நாம எவ்வளவு பெரிய தப்பு பண்ண போயிட்டோம் அப்படின்னு சொல்லி அவரை தூக்கு தண்டனையில இருந்து விடுவிக்கிறாங்க அவரு ஹாப்பியா அவங்க வீட்டுக்கு போயிடுறாரு சரியா பாத்தியா தென்னாலிராமன் வந்து சாதாரணமா யோசிக்கிறதே இவ்வளவு வித்தியாசமா யோசிக்கிறாரு பாத்தீங்களா அதை யோசிச்சு மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றதுனால அவர் வந்து ஒரு மிகப்பெரிய அறிவாளின்றாங்க சோ தென்னாலிராமன் அண்ட் அந்த அந்த கிங்டம் விஜயநகரம்ன்ற ஒரு கிங்டம் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தவர் தான் கிருஷ்ணதேவராயா அவரோட கோர்ட்ல வந்து இவர் ரொம்ப முக்கியமான மினிஸ்டர் இவரோட வேலை என்னன்னா இந்த மாதிரி நிறைய கேஸ் சால்விங் ஓகேவா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்ததுன்னா அதை வந்து ரொம்ப சிம்பிளா சால்வ் பண்ணுவாரு அண்ட் அட் த சேம் டைம் வந்து ராஜாவை ரொம்ப பத்திரமா பாதுகாத்துக்குவாரு சோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப புத்திசாலியான ஒரு மனிதர் அவரோட ஸ்டோரிஸ் வந்து இப்ப நிறைய இன்டர்நெட்ல ஆகட்டும் புக்ஸாவும் இருக்கு அதெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அவர் எப்படி ஒரு ப்ராப்ளம வந்து சால்வ் பண்றாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா கதை நல்லா இருந்ததா அப்படியே தூங்கிக்கிறீங்களா தேவ தூங்கிட்டியா தனுமணியும் தூங்கிட்டியா